பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் வேதமை மன மகிழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இந்த சனிக்கிழமை மாலை நேரத்தில் ஆண்டவருடைய வேதத்தை நம்ம தியானிக்க கூடியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேதத்தை தியானிக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் நம்ம இப்படி பைபிளை மெடிடேட் பண்ணுவது நமக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உங்களோடு இணைந்து நாங்கள் பைபிளை மெடிடேட் பண்ணுறோம். ஆனால் நீங்களும் மெடிடேட் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக இந்த வாரத்தில், இன்றைக்கு நம்ம மெடிடேட் பண்ணதுக்கு பிறகு வருகிற வாரத்தில் அடுத்த சனிக்கிழமைக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு போர்ஷனை மெடிடேட் பண்ணி எழுதி வைத்து ஜபம் பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். இதெல்லாம் ஒரு மாடல் மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, கத்தர் நல்லவர். நிச்சயமாகவே இந்த நாள், இந்த எபிசோட் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கு முன்பதாக ஒரு ஜபம் செய்து ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சனிக்கிழமை மாலையிலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய மகத்துவமான உங்களுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கும் நீங்கள் எங்களோட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எப்படி தியானிக்கணும், என்னென்ன வசனங்களை நாங்கள் வாசிக்கணும், என்னென்ன காரியங்களை நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர், எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா, எங்களுக்கு உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோட பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ பெரிய மாணவர்களே, இதுவரைக்கும் நம்ம பல முறைகளில் நம்ம வேதத்தை தியானித்திருக்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம தியானித்திருக்கிறோம், அதனுடைய அர்த்தத்தை எடுத்து நம்ம தியானித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு முழு புஸ்தகத்தை எடுத்து நம்ம தியானித்திருக்கிறோம். பல தலைப்புகளில் நம்ம தியானித்திருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து பல கதாபாத்திரங்களை எடுத்து அவங்களுடைய குணநலங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எவ்வளோ பிரயோஜனப்பட்டாங்க, அவங்களோட அவங்கக்கிட்ட இருந்த தேவையில்லாத குணங்கள் என்னென்ன என்பதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். அதாவது ஒரு முழு அதிகாரத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னென்ன கட்டளை கொடுக்கிறார், என்னென்ன காரியங்களை நம்மளுக்கு நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார், என்னென்ன வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார், என்ன காரியங்களை எச்சரிப்பாக வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் படிக்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா, ஏசாயா 43வது அதிகாரம். ஏசாயா என்று எடுத்துக்கொண்டாலே அவ்வளோ அதிகாரங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். குறிப்பாக ஏசாயால நிறைய வாக்கு தத்துவங்கள் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாசிக்கும் போதே. இன்னைக்கு இந்த 43வது அதிகாரத்தை நம்ம எடுத்து நம்ம நல்லா எல்லாரும் சேர்ந்து இந்த அதிகாரத்தை நம்ம மெடிடேட் பண்ண போறோம். ஆண்டவர் நம்மோடு கூட நிச்சயமாகவே பேசுவார். அவருடைய வார்த்தைகள் நம்மை தைரியப்படுத்தும். ஆமென். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில, நெருக்கமான சூழ்நிலையில நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு ஆறுதல் படுத்துகிறவர், ஆண்டவர் ஒருவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஸோ இந்த அதிகாரத்திலிருந்து கர்த்தர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் நம்ம வந்து அதிகாரத்தை முழுவதுமாக தியானிக்க போறோம். ஸோ அதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நம்ம வாசித்துடலாம். ஓகே, ஸோ எல்லாரும் பைபிள், நோட்டு, பென், அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாத்தோடு நீங்கள் உட்காந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கலர் பென்சில், அப்புறம் ஸ்கேல், நான் சொல்லியிருக்கிறேன் கோடு போடுறதுக்காக ஸ்கேல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. நிச்சயமாக நிறைய வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க எல்லாருமே நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கிறீங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே வாலிப நாட்களிலே இந்த வசனங்கள் நம்மை ஆசீர்வதிக்கும். சிறு பிள்ளைகள் வாழ்வில் இந்த வசன மெடிடேஷன் அவர்களுக்கு வருங்காலத்தில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே நம்ம குடும்பமாக தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஏசாயா 43வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் வாசிக்கிறோம், எங்களோடு சேர்ந்து நீங்களும் வாசிங்க. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது.
நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனப்பணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். பிரியமானவர்களே, நீங்களும் எங்களோடு கூட இணைந்து சத்தமாக வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எப்பொழுதுமே நம்ம பைபிளை படிக்கும்போது முதல்ல ஒரு முறை அல்லது ரெண்டு முறை ஒரு சாப்டரை நம்ம வாசித்திருந்தோம். அப்போ வாசிக்கும் போது தான் அதில் என்ன இருக்கிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எப்படி நம்ம நடக்கணும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் ஏசாய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன காரியங்கள், அதாவது யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேல் புத்திரர்,
இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் புத்திரராகி நமக்கு சொல்லப்பட்ட காரியங்கள். எப்பொழுதுமே பைபிளை வாசிக்கும் போது இது யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது, இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. இது எனக்கு சொல்லப்பட்டது, நான் யாக்கோபின் சந்ததி, நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆகவே எனக்கு சொல்லப்பட்டது என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு மூணு டாப்பிக்கில் நம்ம வந்து இதை தியானிக்கலாம். முதலாவதாக இதில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவருடைய கேரக்டர்ஸ் என்ன, ஸோ நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ரெண்டாவதாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், நமக்கு சொல்லுகிற உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்னென்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். மூன்றாவதாக இந்த வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுல் சாப்டரில் ஒரு மூணு விதமான தலைப்பினை எழுதி கொள்ளுங்கள். ஒன்று, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம் தேவன் எப்படிப்பட்டவர். ரெண்டாவதாக, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னென்ன. மூன்றாவதாக, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னென்ன, இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஸோ முதல் வசனத்தை வாசிக்கலாமா? இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்து எவ்வளோ அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை மீட்டு கொண்டவர். இப்போ ஃபஸ்ட்டு வசனத்திலேயே ஆண்டவரை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் உருவாக்கும் போதே அவருடைய கண்கள் நம்மை கண்டது என்று வேதத்தில் பார்க்கிறோம். எரேமியாவை குறித்து சொல்லும் பொழுது, உன்னை உன் தாயில் கற்பத்தில் உருவாக்கும் முன்னே உனக்கு பேரிட்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நம்முடைய ஆண்டவர் தான் நம்மை உருவாக்கினார். நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் உருவாக்கினவர் அவர் தான். சங்கீதக்காரன் சொல்லுவார், என்னுடைய அவயவங்கள் எலும்புகள் எல்லாமே உருவாகும் போது உங்களுடைய கண்கள் கண்டது. ஸோ நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏதோ நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தோம், ஏதோ உலகத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மை அழகாய் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவத்தில் கிடந்த நம்மை, பாவிகளாயிருந்த நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். இது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். 11வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் தான் நம்மளை மீட்டு கொண்டார், அவரை தவிர வேறு யாரும் நம்மளை ரட்சிக்கவோ மீட்டு கொள்ளவோ முடியாது. ஆமீன். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ரெண்டாவது வசனத்தில், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஸோ நம்ம கூட இருக்கிற தெய்வம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கேரக்டர் எப்படின்னா, நம்மளை அப்படி தனியாக விட்டுட்டு அவர் தனியாக போகிறவர் இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், அவர் நம்ம கூடவே இருக்கிற தெய்வம், அவர் நம்மோடு கூட நடக்கிறவர். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குழியில விழும்போதும் கர்த்தர் கூட இருந்தார், போத்திபார் வீட்டிலையும் கர்த்தர் கூட இருந்தார், சிறைச்சாலையிலையும் கர்த்தர் கூட இருந்தார், சிங்காசனத்திலும் கூட இருந்தார். நம்ம நினைப்போம் ஆண்டவர் வந்து சந்தோஷமான நேரத்துல தான் கூட இருப்பாரு, கஷ்டமான நேரத்துல விட்டுட்டு போயிருவார் அப்படின்னு. அப்படி இல்லை, கஷ்டமான நேரத்திலும் வேதனையான நேரத்திலும், அது ஆறுகளாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், அக்னி ஜுவாலையாக இருக்கலாம், அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். வேதத்திலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 28 அதிகாரத்தில், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம், கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதனால நம்ம தைரியமாக இருக்கலாம். இதில் ஆறுகளை கடக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது, சீஷர்கள்லாம் அந்த படவில் ஏறி அக்கறைக்கு போகும்போது அந்த பெருங்காற்றினால் அழைவுப்பட்ட போது அவங்க பயந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன், ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆனால் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஆண்டவர் கூடவே லிட்டரலாக ஃபிசிக்கலாகவே இருந்தார் கூடவே, ஆனாலும் அவங்க பயப்படுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிறது ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. காற்று அடிக்கலாம், கடல் குந்தடிக்கலாம், அலைகள் புரளலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வரலாம், ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். ஆமென்.
அடுத்ததாக 3வது வசனத்தில் ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம்னா, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாக இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் என்பதை நம்ம பார்க்குறோம். இங்கேயும் நம்ம இரட்சகரை குறித்து பார்க்குறோம், அது மாத்திரமல்ல பரிசுத்தராக இருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அதே தான் நம்ம 15வது வசனத்திலையும் நம்ம பார்க்குறோம், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். ஆமீன். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஆமீன். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். பேதுரு சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும் ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்தில் எல்லா கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை துதித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்தமுள்ள ராஜாவை நம்ம துதிக்கும் பொழுது, அவரை பரிசுத்தராக நம்ம பார்க்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் பரிசுத்தம் வரணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பரிசுத்தர் பரிசுத்தருங்கிற சத்தத்தை கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, ஐயோ நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்தரை என் கண்கள் கண்டதேன்னு சொல்கிறார். அப்பொழுதுதான் ஒரு தூதன் வந்து அவருடைய நாவில் ஒரு அக்னி வைத்து அந்த நாவை பரிசுத்தப்படுத்துகிறார். ஸோ எப்போவுமே பரிசுத்தமுள்ள தெய்வமை ஆராதிக்கும் பொழுது நம்ம எரியாத ஒரு பரிசுத்தம் நமக்குள்ளே வரும், பரிசுத்தமாய் வாழணுங்கிற எண்ணமும் வரும். ஸோ ஆண்டவர் எப்பொழுதுமே பரிசுத்தராக பார்க்கணும். அப்போ அடுத்ததாக நம்ம 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நானும் உன்னை சிநேகித்தேன். அப்போ இதுலேருந்து தெரிகிறது ஆண்டவருடைய இன்னொரு கேரக்டர், அவர் நேசிக்கிறவர் சிநேகிக்கிறவர். ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பாவிகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விலகு பண்ணுகிறார். இப்போ இதில் பார்க்கணும், நம்ம பாவிகளாக இருந்தால் கூட ஆண்டவர் நமக்காக மறித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இதில் 3 இடத்துல ஒரே மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்கும். 6வது வசனத்தில் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது நமக்காக மறித்தார். 8வது வசனத்தில் பாவிகளாக இருக்கையில் மறிக்கிறார். 10வது வசனத்தில் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் நமக்காக மறிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு மேலானது, நம்ம மேலே அன்பு இருந்ததுனால தான் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையாகும்படி நம்மை பரிசுத்தராய் மாற்றும்படி அவர் மறித்தார். இப்போ அடுத்தது நம்ம 10வது வசனத்தை வாசிக்கலாம், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவன், நானே கர்த்தர், நானே இரட்சகர், என்னை போல ஒரு தேவன் கிடையாது, எனக்கு முன்னாடியும் கிடையாது, எனக்கு பின்னாடியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தெய்வம். உண்மையிலே உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ தெய்வங்கள் என்று சொன்னாலும் நம்ம ஆண்டவரை மாதிரி ஒரு தெய்வம் யாருமே கிடையாது. அதான் கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார் என்று சொல்லி நம்ம பாடுறோம் இல்லையா? ஸோ நம்முடைய ஆண்டவர் அவர் தெய்வம், அவர் கர்த்தர், அவர் ராஜா, அவர் இரட்சகர், அவர் பரிசுத்தர் அப்படி சொல்லிட்டே போகலாம். அவரை பற்றி சிநேகிக்கிறவர், நமக்காக மறித்தவர். ஆமே, நம்ம மேலே அன்பு வைத்து எவ்வளோ அன்புள்ள ஒரு தெய்வத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பைபிளில் வாசிக்கிறோம். இன்னும் ஆண்டவரை பற்றி நம்ம இந்த அதிகாரத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, அது ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம 13வது வசனத்தை வாசிக்கலாம், நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்பு வைக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார். இங்கிருந்து அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என்னை தடுப்பவன் யார் அப்படின்னு சொல்றார். ஸோ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டா அதை யாருமே தடுக்க முடியாது. அது சொல்லும்போது இன்னொரு காரியமும் அந்த வசனத்தில் பார்க்குறோம், நாள் உண்டாகாததற்கு முன்னே நான் இருக்கிறேன். ஆதியாகமும் 1வது அதிகாரத்தில் தான் முதலாம் நாள் உண்டாயிற்று இல்லையா? சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் நாள் உண்டாயிற்றுன்னு சொல்கிறோம். அந்த நாள் முதல் நாள் உண்டாவதற்கு முன்பாகவே
ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் இது குறிக்கிறது. ஸோ நம்முடைய ஆண்டவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். நம்மெல்லாம் உருவாகுவதற்கு முன்பே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர். ஆமென். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். முதல் அதிகாரத்துல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷனை உருவாக்குகிறார். அதனாலதான் சொல்றார், நான் செய்ய நினைத்ததை யார் தடுப்பவன், ஒருவனுமே கிடையாது. ஆமென். இன்னொரு வியூவா கூட நம்ம பார்க்கலாம், நாள் உண்டாகாததற்கு முன்னே அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த நாளை நம்ம போய் பார்க்க முடியாது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கையில அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் செய்வார். அவர் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். நீ சொன்ன மாதிரி மத்தையும் 6 கடைசி வசனத்துல, நாளைக்காக கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளுடைய காரியத்தை அவர் பொறுப்படுத்தி கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நாள் உண்டாவதற்கு முன்பாகவும் அவர் இருந்தார், நமக்கு ஒரு நாள் துவங்குறதுக்கு முன்பாகவும் அவர் இருக்கிறார். ரொம்ப அதிசயமா ஆச்சரியமான தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அடுத்ததாக நம்ம 14 வாசிக்கலாம், நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நமக்காக அரண்களை இடிந்து விழ பண்ணுகிறவர். ஆமென். அப்ப அரண்கள் என்று சொல்லும் பொழுது சாத்தானின் அரண்கள், சத்துருக்களின் அரண்கள், பொல்லாத மனுஷருடைய காரியங்கள், இவை எல்லாவற்றையும் நமக்காக இடிந்து விழ பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமே. அடுத்ததாக 16 நம்ம வாசிக்கும் போது, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி என்பதை நம்ம பார்க்கிறோம். முடியாத காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, யாராலையும் செய்யக்கூடாத ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும் என்பதை இங்க இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கினார். ஹலேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார் சமுத்திரத்தின் வழியாக, செங்கடலின் வழியாக, யோர்தான் வழியாக ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். இது சாதாரணமான காரியமே கிடையாது. சமுத்திரத்துல வழிங்கிறதெல்லாம் அதை இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி அழகாய் கர்த்தர் நடத்தினார். ஆமென். சொன்னது மாதிரி முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லாம அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகளை எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது. இங்க ரதங்கள் எல்லாவற்றையும் அமிழ்ந்து போக பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்வோனின் சேனை ரதங்களோடு இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த பொழுது எல்லா ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தண்ணீர்ல ஆண்டவர் அழித்து போட்டார். அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அவர்கள் செத்து பிரேதங்களாக விழுந்து கிடந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவர் ஒரு திரி அணைகிறது போல அவ்வளோ பராக்கிரமசாலிகளை கர்த்தர் அழித்து போட்டார். ஆண்டவரால் முடியாது எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு விரோதமாக சத்துருக்கள் பல விதங்களில் வரலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை திறக்கிறவர் மாத்திரம் இல்லை, அந்த சத்துருக்களை, பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை அழித்து போடுவார். சத்துருன்னு சொல்லும்போது மனுஷர்கள்லாம் கிடையாது. அதுதான் எபேசியர் 12:12 மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அந்த காலத்தில் உள்ள லோகாதிபதிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் ஆசிக்கிறோம். அந்த சத்துருக்களின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். பிரியமானவர்கள், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை, அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த சாப்டர்ல நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம் இல்லையா? கர்த்தர் எப்படி நம்மை உருவாக்கினார், நம்மை சிருஷ்டித்தார், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் பரிசுத்தர், அவர் இரட்சகர், அவரை தவிர வேற தெய்வம் கிடையாது, இன்னும் அவர் நம்மை நேசிக்கிற தெய்வம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் நம்முடைய ஆண்டவர் நாள் உருவாகுவதற்கு முன்பே அவர் உருவாக்கப்பட்டவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் செய்கிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமானது. எப்படின்னா, முடியாத காரியங்களை முடித்து கொடுக்கிறவர், வலிய தண்ணீர்ல சமுத்திரத்துல பாதைகளை உண்டாக்கி அதுல எல்லா ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அழித்து போடுகிறவர் என்றெல்லாம் நம்ம ஆண்டவர் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறதை இந்த ஏசாயா 43 பார்க்கும் பொழுது, நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறாரே என்று அறிந்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அவர் போதும் நமக்கு,
இந்த உலக பாதையில் நம்ம நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஏசாயா 43 சாப்டர்லேருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரத்தை நம்ம முழுவதுமாக நம்ம ஒவ்வொரு வசனமாக எடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இந்த அதிகாரத்தில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அப்படியே இருக்கிறார். பல விதத்தில் பல சந்தர்ப்பத்தில் நம்ம அதை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு அவர் நல்லவராயிருப்பார், வல்லவராயிருப்பார், பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக இந்த அதிகாரத்தில் மேலும் பல காரியங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் பாடுவோம் ஆனந்தமாய் நாமே அருமையாய் இயேசு கிருபை அனுதின ஆத்மமே ஆத்மமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே. பொங்கினுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. அல்லேலூயா. பொங்கினுதே இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ. கருணையாய் கண்மணி போல் எம்மை கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோ. ஆத்மமே ஆத்மமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே.
உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா 43 அதிகாரத்திலிருந்து நம்ம வேதத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தியானித்தோம். அடுத்ததாக ஆண்டவர் என்னென்ன வாக்கு தத்தங்களை நம்மளுக்காக வைத்திருக்கிறார் அந்த அதிகாரத்துல என்பதை நம்ம தியானிக்க போறோம். இது சொல்லும் போதே நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்தங்களின் தேவன், இதுவும் அவருடைய கேரக்டர் தான் இல்லையா? நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அப்போ வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்றெல்லாம் நிறைய வசனங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தா நிறைய வாக்கு தத்தங்கள். ஸோ வாக்கு தத்தங்களின் தேவன் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம வாசிக்கலாமா? வாக்கு தத்தம் அப்படின்னு உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? January 1 வந்துட்டா போதும், ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுக்க போறா, சர்ச்சில் என்ன வாக்கு தத்துவம், தனிப்பட்ட விதத்தில் என்ன வாக்கு தத்துவம், ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமா என்ன வாக்கு தத்துவம், இப்படி ஒவ்வொருவரும் அந்த வாக்கு தத்தங்களை ரொம்ப ஆசையா சொந்தமாக்கி கொள்ள விரும்புவது இயல்பு. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த மெடிடேஷன்ல ஆண்டவர் நமக்கு என்னென்ன வாக்கு தத்துவங்களை வைத்திருக்கிறார்னு நம்ம கொஞ்சம் வாசித்து பார்க்கலாம். வாக்கு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும் போது முதல் வசனத்திலே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார், அதை நம்ம வாசிக்கலாம். பயப்படாதே, உன்னை நீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஸோ பயப்படுகிற சூழ்நிலையில பயப்படாதீங்க. பயப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் அதுலேயும் பயப்படாதீங்க என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு வலியுறுத்துகிறார், நம்மளுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்களை மீட்டு கொள்வேன், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான், நீங்கள் என்னுடையவங்க அப்படின்னு சொல்லி. இந்த பெயர் சொல்லி அழைக்கிறது குறித்து நம்ம யோசிக்கும் போது அநேகருக்கு நம்மளுக்கு கூட எனக்கு அந்த MLA தெரியும், எனக்கு இந்த இவரை தெரியும், அந்த பதவியில் இருக்காரே எனக்கு அவரை தெரியும், இவங்கெல்லாம் எனக்கு நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க கிட்ட போய் கேட்டால் தெரியுமானா, தெரியாது. நம்மளே சொல்லுவோம் அவங்களுக்கு நம்மளை தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அவங்கள அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நம்மளை தெரிந்திருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷனை வந்து அவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது, எவ்வளோ ஒரு அதை நம்ம வெளியில் போய் நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு அவங்கள தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மளை படைத்தவர் சொல்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லையா? பயப்படாதே என்று சொல்லும் பொழுது வேதத்திலே 366 முறை பயப்படாதேங்கிற வேர்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னு சொல்கிறாங்க. அப்போது எதற்காக 366 நாள்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் டெய்லி ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ பயப்படுகிற சூழ்நிலை வரலாம், ஆமென், திடன் கொண்டு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு இருட்டை பார்த்தாலே பயம், ஒரு சிலருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது கேட்டன் அசைஞ்சா கூட பயம் வந்துடும், சிலருக்கு கல்ற தோட்டம் பக்கம் போகிறதுக்கு பயம், ஒரு சிலருக்கு அம்மாவை பார்த்தா பயம், அப்பாவை பார்த்தா பயம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் இருக்கும். சிலருக்கு ஒரு இடி இடிச்சிட்டா அவ்வளோதான் பயந்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் பயப்படணும், பயப்படுகிற சூழ்நிலை நான் கூடவே இருக்கிறேன்னு கதை சொல்கிறார். அடுத்ததாக 2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஏற்கனவே நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருப்பார், தண்ணீர்கள் வந்தாலும் அப்படிங்கிறது நம்ம தியானித்தோம். திரும்ப இந்த வாக்கு தத்துவன்னு பார்க்கும் பொழுது தண்ணீர் வரலாம், தண்ணீர்களை கடக்கும் போது. அப்போ தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்ன அந்த போட்டில் போகும்போது சீஷர்கள்ட்டு, நான் இன்னொரு விதத்தில் நான் சொல்கிறேன், வெள்ளம் போல சாத்தான் வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ வெள்ளம் அப்படிங்கும்போது அந்த தண்ணீர் சாத்தான் கூட நமக்கு விரோதமாக வர்றது ஒரு வெள்ளம் போல, தண்ணி போல அடிச்சுட்டு போகிறது போல வரலாம், ஆனால் ஆண்டவர் கூட இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அக்னி போன்ற சோதனை வரலாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு அவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சு, ஆனால் அந்த அக்னி அவங்கள பற்றலை,
ஒரு முடி கூட கருகலை, அந்த அக்னியின் வாசம் கூட அவங்கள்ட்ட வீசலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஆண்டவர் அவ்வளோ அக்னி ஜுவாலை போன்ற ஒரு நெருக்கம் வந்தாலும் உபத்திரவம் வந்தாலும் அது நம்மை தாண்டி போவதில்லை, நாம் தான் அதை தாண்டி போவோம் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் ஒருவேளை நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்கன்னா இந்த பிரச்சனை எப்போ மாறும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையில் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் நிச்சயமாக என்னை பாதுகாப்பார், என்னை வழி நடத்துவார், எதுவும் என்னை அசைக்க முடியாது, எதுவும் என்னை வேதனைப்படுத்த முடியாது, எதுவும் என்னை அழித்து போட முடியாது, புரட்டி போட முடியாது என்று நம்ம தைரியமாக இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கிறார். தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தண்ணீரில் நிற்கும் போது அலைகள் வருகிறது வழக்கம். அலைகளை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஓகே இது வந்து சின்ன அலை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படியே நம்மளை தள்ளி விழுக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸோடு வருகிற அலையாக இருக்கும். அதாவது நம்ம எதையுமே அதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அன்எக்ஸ்பெக்டடாக வருகிற போராட்டங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தண்ணீர்களை கடக்கும்போது, தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத காரியங்கள், நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகள், போராட்டங்கள் தண்ணீர்களை குறைக்கிறது. ஸோ அதுலேயும் வந்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதுலேயும் ஆண்டவர் என்ன அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிரச்சனை வந்தா கூட ஆமீன். அது போல் அலைகள் திரும்ப திரும்ப வந்து வந்து அடிக்கிறது நமக்கு தெரியும். ஸோ திரும்ப திரும்ப வருகிற பிரச்சனைகள், என்னடா இது ஓயவே மாட்டேங்குதே, என்னடா இதில் ஒரு ஒரு முடிவே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்துலேயும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆனால் ஒரு நல்ல அருமையான பாட்டு பாடும்போது அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டியுள்ளேன். ஸோ ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியத்தோடு அவரை துதித்து துதித்து இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை, சோதனைகளை தாண்டி செல்லணும். அநேக நேரத்தில் என்னோட வாழ்க்கையில தான் இவ்வளோ போராட்டம், என்னோட வாழ்க்கையில தான் இவ்வளோ வேவ்ஸ், இவ்வளோ அலைகள் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு அலை வந்து என்னோட பீஸ், என்னோட சமாதானத்தை, என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த அலைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களையும் அதை அகற்றி விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தான வாழ்க்கையும் ஆண்டவர் தர ஒரு வல்லவராக இருக்கிறார். ஸோ அலைகள் வரும்போது நம்ம இப்படியும் யோசிக்கலாம். ஸோ இதில் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்லது செய்வார், என்கிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியங்கள். நமக்கு தெரியும் பீச்சில் வந்து நம்ம ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த குப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த அலை வரும்போது அதையும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அது போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், கஷ்டங்கள், போராட்டங்களை கூட ஒரு பிரச்சனை மூலம் அதை தேவையில்லாத மனிதர்களாக கூட இருக்கலாம், அதை ஆண்டவர் வந்து ஒரு பிரச்சனை மூலமாக அகற்ற அவரால் கூடும். இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த தாட் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே நானும் இது வரைக்கும் நான் இப்படி யோசித்து பார்த்ததில்லை. இன்னும் பார்க்கும்பொழுது தண்ணீர்கள் இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு செழிப்பே இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியும். ஆனால் ஆண்டவர் கூடவே இருப்பேன்கிறாரு. இது ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு வாக்கு தத்தம். அடுத்ததாக நம்ம 5வது வசனத்தை வாசிப்போம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் கூடவே இருக்கிறதுனால நான் உன் சந்ததியை நான் கொண்டு வந்து உன்னோடு கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நிறைய நேரங்களில் சில குடும்பங்களில் பிள்ளைகள் ஒருவேளை தூரமாக போயிருக்கலாம். தூரமான தூர தேசத்தில் வேலைக்கு போகிறத சொல்லலை, இருதயத்தில் மனதளவில் எங்கேயோ அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இளையகுமாரனை போல தூர தேசத்தில் பாவத்தில் கூட சிக்கியிருக்கலாம். ஆமாம், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான பழக்க வழக்கங்கள் இவற்றில் சிக்கி இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் கொண்டு வந்து உன்னோடு கூட சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் கூட அப்படிதான், பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தால் கூட பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சந்ததிகளுக்குரிய காரியங்களில் நம்ம ஒருவேளை வேதனையோடு இருந்தோன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருந்தால் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளணும். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னீங்களாண்டவரே, அந்த வாக்கு தத்துவத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன், என் பிள்ளைகளை ரட்சியும், என் குடும்பத்தினரை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து நம்மை ஒரு சந்தோஷத்தால் நிரப்புவார். அடுத்ததாக நம்ம இன்னொரு வாக்கு தத்துவத்தை நம்ம வாசிக்கலாம். 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வாக்குத்தத்தம்
நமக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குத்தத்தம். வருஷத்தின் துவக்கம்னா கண்டிப்பாக ஒரு புதிய காரியத்தை கத்தர் செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம ஆசைப்படுறது ஒரு நியூ பிகினிங் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லிட்டு அந்த புதிய காரியம் என்னவா? வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வழியில் ஆறுகள். வனாந்திரத்தில் வழியும் இருக்காது, வனாந்திரத்தில் தண்ணியும் இருக்காது. இந்த ரெண்டும் தான் ரொம்ப நெசசிட்டி, ரெண்டுமே இருக்காது. அப்போது தண்ணி இல்லாமல் அந்த தாகத்தினால் அலைந்து திரிகிற பொழுது அன்றைக்கு ஆகாருக்காக அந்த வனாந்திரத்தில் தண்ணியை கத்தர் கொடுத்தார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து கொண்டு போன பொழுது அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக மாராவின் கசப்பை கத்தர் மதுரமாய் மாற்றினார். கப்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். எல்லாமே வனாந்திரத்தில் நடந்துதான். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்குன்னு ஒரு சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே நடக்கலையே, எல்லார் வாழ்க்கையிலையும் நல்ல சந்தோஷமாக இருக்குது, எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக ஒரு புதிய காரியம், அதுதான் வனாந்திரத்தில் வழி, வனாந்திரத்தில் ஆறுகள். ஆமே, உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஆறுகளை உண்டாக்குறவர், நீங்கள் கடந்து செல்வதற்காக வழியை உண்டாக்குறவர். வனாந்திரத்தில் எதுவுமே இல்லைனாலும் வழின்னு ஒன்று இருந்தால் அது வழியாக கடந்து வந்துடலாம். ஆனால் வழி தான் இருக்காது வனாந்திரத்தில், எங்கே பார்த்தாலும் மணலாக இருக்கும், எந்த பக்கம் வந்தோம் எந்த பக்கம் போகணுன்னே தெரியாது. அதே மாதிரி தானே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எந்த பக்கத்தில் போகிறது, என்ன செய்வது, எங்கே போகிறது, எந்த பக்கத்தில் போனால் நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப வேதனைப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வனாந்திரத்தில் வழி இல்லாத இடத்துல தான் நான் வழியை உண்டு பண்ணுவேன். ஆமென். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் வந்த பொழுது மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தியது. மேகம் எழும்பும் பொழுது அவங்க எழும்புனாங்க, மேகம் நிற்கும்போது நின்றாங்க. ஏன்னா வனாந்திரத்தில் வழி கிடையாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தா அந்த வனாந்திரத்தில் ரோடெலாம் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த நாட்களில் வனாந்திரத்தில் வழி கிடையாது. ஒன்லி திங் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல தான் கர்த்தர் நமக்கு வழியை திறப்பார், எந்த வழியில் போகணும்னு சொல்லி கொடுப்பார், நமக்காக ஒரு புதிய வழியை திறப்பார். அதுதான் ஒரு புதிய காரியம். இந்த வாக்குத்தத்தை வாசிக்கும் போதே அவ்வளோ சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். நம்ம வாழ்க்கையில் கூட சில சூழ்நிலைகளில் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது, இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அந்த ஒரு வனாந்திரம் இல்லையா, நோ வே, ஒரு வழியும் இல்லை, ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு யோசிக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் செய்கிறவர், வழிகளை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல், வே மேக்கர், மிராக்கிள் வர்க்கர், ப்ராமிஸ் கீப்பர், லைட் இன் த டார்க்னஸ். அந்த இருளான ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்கும் போது அங்கே ஒரு அற்புதத்தை, அங்கே ஒரு பிரகாசத்தை, ஒரு ஒளியை வீசிக்கிறவர் நம்மளுடைய தேவன். ஆமே. கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ்ன்னு. அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, கடலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கவங்க கரை எங்கே இருக்குன்னு தெரியாது, இருட்டாக இருக்கும்போது ராத்திரி நேரத்தில், அப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. அப்போது அந்த லைட் ஹவுஸை பார்த்த உடனே, அந்த லைட்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே கரை கிட்ட இருக்குது, நம்ம போயிடலாம், கடந்து போயிடலாம், கரையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இல்லான பாதையாக இருந்தாலும் அனாந்திரமாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக ஒரு வழியை திறக்கிறவர். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்தில் வழி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கலாம், பிள்ளைகள் காரியத்தில், எதிர்காலத்தை குறித்த காரியங்களில் வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக ஒரு புதிய காரியம், அதுதான் வழி, திறப்பேன் என்று சொல்லுகிற தேவன். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்வோம், கண்டிப்பாக அற்புதங்களை நாம் காண்போம். இதைத் தொடர்ந்து அடுத்த வசனத்திலையும் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்தின் தாகத்துக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன், தாகத்தை தீர்ப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஸோ நம்முடைய எல்லா தாகத்தையும் கர்த்தர் தீர்ப்பார். சில சமயங்களில் ஆத்ம பாரத்தோடு இருக்கலாம், சில சமயங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம தாகத்தோடு இருக்கலாம், எனக்கு அபிஷேகம் வேணும், அப்புறம் நான் ஜெபிக்கணும், எனக்கு நிறைய வரங்கள் வேணும்னு தாகத்தோடு இருக்கலாம். அந்த தாகத்தை கூட கர்த்தர் தீர்ப்பார் நிச்சயமாக. அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமாக உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், நிறைய விருப்பங்கள் இருக்கலாம், அந்த தாகத்தையும் கர்த்தர் தீர்ப்பார். ஆமென். இங்கே வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழிகளையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ முந்தின வசனத்தில் வழிகளை
பாதைகளை ஆண்டவர் காட்டுகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த பாதைகளை மட்டும் காட்டிட்டு விடலை, அந்த பாதையில செல்லும் போது நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 25 வசனத்தை நம்ம வாசிப்போம். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னுடைய மீறுதல்கள், உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் நினைக்க மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார். இனி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நினைக்க மாட்டார், அவர் மன்னித்து விட்டார். ஸோ நம்ம அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், அவர் அதை நினைக்க மாட்டார். அதுதான் ஒரு வசனத்தில், உன் பாவங்களை நான் நினையாமலும் இருப்பேன், உன்னுடைய பாவங்களை என்னுடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து போட்டுட்டேன், உன் பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டேன்னு கதை சொல்லுங்கள். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாய், அவ்வளவு தூரமாய் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் பாவம் செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில், அப்பா என்னை மன்னியும்னு ஒரு வார்த்தை கேளுங்க, அப்படி ரத்தத்தினால் என்னை கழுவும்னு சொல்லுங்க. அவர் அதுக்கப்புறம் உங்களுடைய பாவங்களை நினைக்க மாட்டார், பாவத்துக்கு தக்க தண்டனையும் கத்தர் கொடுக்க மாட்டார். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது அந்த பாவத்தினால் வந்த எல்லா சாபங்களும் மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஏசாயா 43 அதிகாரத்துலேருந்து நம்ம வேதத்தை நம்ம தியானித்தோம். 3 பகுதிகளாக அதில் நம்ம பிரித்தோம். அதாவது முதல் பகுதியில் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தியானித்தோம். அடுத்ததாக அவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை குறித்து நம்ம இப்போ தியானித்தோம். 3வதாக நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கொள்ளணும், நம்மக்கிட்ட என்ன மாதிரியான குணங்கள் காணப்படணும் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய காரியங்களை எதிர்பார்ப்போம், அதே போல ஆண்டவரும் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார். பெற்றோர் பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் சில எதிர்பார்ப்புகள், அப்பா எனக்கு இதெல்லாம் வாங்கி தரணும், இதெல்லாம் தரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பெற்றோர் வந்து நிறைய எதிர்பார்க்காட்டாலும் ஒரு சில நேரங்களில் தன்னை நேசிக்கணும், தனக்கு கீழ்ப்படியணும், அப்படியாவது சில காரியங்களை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்மிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதை குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம 4 வசனத்தை வாசிக்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கனம் பெற்றாய். இங்க பார்க்கும் பொழுது நீ என் பார்வைக்கு அருமையானபடியால், அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் நம்ம நடக்கணும். அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, கர்த்தருடைய பார்வையில பிரியமானபடி நம்ம நடக்கணும், குற்றமற்றவர்களாய் கரைத்திரையற்றவர்களாய் காணப்படும். ஆமீன். சாமுவேல் குழந்தையா இருக்கும் பொழுது அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். தானியேல் சொல்லுவார் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் ஆண்டவருக்கு விரோதமாகவும் பாவம் செய்யலை, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக இருந்தேன்னு சொல்கிறார். ஸோ ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பரிசுத்தம் உள்ள, நீ சொன்னது போல கரைத்திரையற்ற ஒரு அருமையான ஒரு லைஃப், ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்தால் நீங்கள் அதை தூக்கி வீசிடுங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கு அருமையானபடி வாழணும், உமக்கு பிரியமானபடி வாழணும்னு கேட்கும்போது கர்த்தர் நம்மை அழகாய் நடத்துவார். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். பிரியமானவர்களே, அடுத்ததாக ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை 12 வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு அல்லது நீங்க அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 1:8 வசனத்தில் பார்க்கும் பொழுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு சாட்சி சொல்கிறது ஈஸி, ஆனால் சாட்சியாக வாழ்றது ரொம்ப அவசியம், முக்கியம். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம எப்பொழுதுமே கர்த்தரை பற்றி சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் இருக்கணும், அதே வேளையில் சாட்சிகளாக இருக்கணும். நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலே இவங்க தேவனுடைய பிள்ளைகள்னு மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். நம்மை பார்க்கிறவங்க இவர்கள் சேவிக்கிற தெய்வம் பெரியவர்னு சாட்சி சொல்லணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.
ஏனென்றால் நம்ம அதற்காக தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் சாட்சிகளாய் வாழ. ஆமென். ஸோ இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம சாட்சிகளாய் வாழணும் என்னா ஆண்டவராக இயேசு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சாட்சிகளாய் இருக்க முடியும். ஸோ பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாஞ்சித்து அதற்காக ஜெபிக்கணும். ஆமீன். குடும்பத்தில் நிறைய நேரங்களில் நம்ம வாக்குவாதம் சண்டை போடும் பொழுது சாட்சியை நம்ம இழந்துருவோம். நம்ம வீட்டில் ஒரே சண்டை சத்தம் கேட்டுச்சுன்னா பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இவங்க என்ன கிறிஸ்தவங்க, பைபிளை தூக்கிட்டு போய் என்ன பிரயோஜனம், ஒரே சண்டை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அதனால் ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்பட்டுரும். அதனால் மேக்சிமம் ஆண்டவரிடத்துல பலனை கேட்டு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு சாட்சியாக வாழணும். ஆண்டவரே நீ சாட்சியாய் நிறுத்தும் அப்பா என்று கேட்டு நம்மளும் சாட்சியாக வாழ பிரயாசப்படணும். பிரயாசப்படப்பட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். பரிசுத்தாவியானவர் சகல காரியங்களை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் 18 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பிரிவானவர்களே, இந்த வசனத்திற்கு அடுத்ததாக ஒரு அருமையான வாக்குத்தத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அதை பார்த்தோம், ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போவே தோன்றும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் அப்படி தோணணும், அப்படி ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முந்தினவைகளை நினைக்கக்கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இதுலேருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னென்னா, ஏற்கனவே நமக்கு நடக்காத காரியங்கள், நம்முடைய தோல்விகள் இதெல்லாம் தூக்கி வீசிட்டு, நம்முடைய பாவங்கள் இதெல்லாம் தூக்கிட்டு வீசிட்டு ஆண்டவர் எனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்வார்னு காத்திருக்கணும். அநேகர் செய்கிற காரியம் என்னென்னா, ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேனே, இப்படி ஆகிப்போச்சே, என் வாழ்க்கை இப்படி போச்சே, இனிமே அவ்வளோதான், இனிமே நான் எழும்புறதுக்கு வழியே இல்லை, இப்படி பழைய காரியத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை கூட சொல்லி சொல்லி, அப்பா அப்படி, தாத்தா அப்படி, அதுக்கு முந்தினவங்க இப்படி வாழ்ந்தாங்க, எனக்கும் ஒருவேளை அதே மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் கர்த்தர் நினைக்கக்கூடாது, விட்டுறணும்னு சொல்கிறாரு. அநேக நேரங்களில் நம்மளே தவறு பண்ணியிருப்போம், ஆண்டவர் மன்னிச்சிருப்பார், ஆண்டவர் நான் முதலே சொன்னது போல் மறந்து போயிருப்பார். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம், ஐயோ இந்த பாவம் செஞ்சிட்டேனே, அதை பண்ணிட்டனே, இதை பண்ணிட்டனே, திரும்ப திரும்ப திரும்ப. இது சாத்தானுடைய தந்திரம், குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து நம்மை வாதித்து கொண்டே இருப்போம். ஸோ அந்த காரியங்கள்லேருந்து தான் ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் நினைக்காத, தூக்கி வீசிடு, நான் தான் உன் கூட இருக்கிறேனே, உன்னை நான் நடத்துவேன், உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம், நம்முடைய கடந்த கால தோல்விகள், கடந்த கால கசப்பான அனுபவங்கள், மற்றவங்க நமக்கு செய்த தவறுகள், மற்றவங்க நம்ம குறித்து பேசின வார்த்தைகள், இதையே நம்ம நினைத்து 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 நம்முடைய ப்ரெசண்ட் வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. அதனால் நம்ம பாஸ்ட்டை மறந்துட்டு ஃப்யூச்சரை ப்ரெசண்ட்டை எதிர்பார்த்து நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார். பழையவைகளை நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கணும் அப்படி என்றால் பழையவைகளை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிடணும், அதை நம்ம எடுக்கக்கூடாது. பழைய துணியையும் புது துணியையும் சேர்ந்து வைக்கக்கூடாது என்பதெல்லாம் நம்ம வேதத்துலேருந்து வாசிக்கிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், புதியதும் கெட்டு போயிடும். பழைய துருத்தியில் புதிய ரசத்தை ஊற்ற மாட்டாங்க இல்லையா, ஏன்னா வீணாகி போயிடும், ரசமும் வீணாகி போயிடும், துருத்தியும் வீணாகி போயிடும். ஸோ நம்முடைய சிந்தனைகள் ரொம்ப முக்கியம். இப்போ பழைய காரியங்களே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு புதிய காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஸோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் மறந்துடுங்க, மறக்கிறதுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. அடுத்ததாக நம்ம வாசிக்க போகிற வசனம் 21 வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம அவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், அவரை துதிக்கணும். அதற்காகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா. ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி அவர்களோடு கூட உலாவணும், அவர்களை ஆண்டவரை துதிக்கணும் என்பதற்காக தான் உருவாக்கினார். ஆனால் அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவரை துதிக்கிறவங்களாக இருக்கணும். இந்த வசனத்தில் துதியே சொல்லி வருவார்கள். ஸோ இதுலேருந்து என்னன்னா, வாயை திறந்து துதிக்கணும், வாயை திறந்து துதியே சொல்லணும். ஆண்டவர் இன்றைக்கு இவ்வளோ அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்லவும் செய்யணும், ரெண்டு காரியம். அப்போ இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு நன்றி நிறைந்த இருதயம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருடைய துதியை சொல்லி வருவோம். ஆமென்.
அடுத்ததாக 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். இந்த வசனத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாததுமான, நீ அறியாததுமான, எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லுகிறார். ஸோ நீ கூப்பிடவில்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம கூப்பிடணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்கிறார். எல்லா நேரத்திலும் என் நாமத்தினாலே கேளுங்க, உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் யாக்கோபு கூப்பிடலை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால், கூப்பிடுறதுனா ஜெபம், ஜெபிக்காமல் இருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வாயை திறந்து இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களிடத்துலேருந்து அதை தான் எதிர்பார்க்கிறார். கூப்பிடுறதுக்கு பதிலாக மனம் சலித்து போனாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முறுமுறுக்கிறதுக்கு அடையாளம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், கூப்பிட்டா செய்வார், ஆனால் நீ கூப்பிடவும் செய்யலை, அதே வேளையில் சோர்ந்து போய் மனம் சலித்து போகிறார். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா, அவங்களுக்கு செய்வார், இவங்களுக்கு செய்வார், எனக்கு செய்ய மாட்டார், என்னைக்கு செய்வார், எப்போ செய்வார், செய்வாரா செய்ய மாட்டாரா, அப்படி நிறைய கேள்விகள். இதுதான் மனம் சலித்து போகிறது. இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் நிறுத்திடுங்க. ஏன்னா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கலை. நீ ஏன் மனம் சலித்து போகிறா, என்னை கூப்பிடு அப்படின்னு கேட்குறார். அடுத்ததாக 23 வசனம். உன் ஆடுகளை தகடம் வழிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும், தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்கிற காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ எனக்கு தகன பலி செலுத்தலை, காணிக்கையினால் நீ என்னை கனம் பண்ணலை, நான் உன்கிட்ட ஒன்றும் கேட்கலை, உன்னை கஷ்டப்படுத்தலை, ஆனாலும் நீ எனக்கு ஒரு காணிக்கை கொடுக்கலாம். காணிக்கைன்னு சொல்லும்போது நம்மையே அவருக்கு காணிக்கையை கொடுப்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய நேரத்தை காணிக்கையாக கொடுக்கறது ரொம்ப முக்கியம். தகன பலின்னு சொல்லும்போது நம்மளை டோட்டலாக சரண்டர் பண்ணுறது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பலி, நொறுங்குண்ட இருதயம். ஸோ நம்முடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி, இதெல்லாம் செலுத்தணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 3:10-11 பார்க்கும்போது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், களஞ்சியம் பூரணமாய் நிரம்போன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் நம்மை கம்ப்ளீட்டாக அவருக்கு படைக்கணும், தகன பலியாய் செலுத்தணும், ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கணும், நம்முடைய காணிக்கைகளினால் அவரை கனம் பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் யாக்கோபு இஸ்ரேல் அது செய்யலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இதில் இருக்குது இல்லையா? அப்போ உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் வருத்தப்படக்கூடாது. ஸோ நம்ம அந்த காரியத்தில் கரெக்டாக இருக்கணும், அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளை தகன பலியாக ஒப்பு கொடுத்துருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம், ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். ஸ்தோத்திர பலி செலுத்தணும், உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. அப்புறம் தூபம் காட்டுதல் என்று சொல்லும் பொழுது ஜபம், அது தூபம் காட்டுதலுக்கு அடையாளமாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும், அதை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியத்தை 26 வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்போட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். இந்த காரியத்துல நம்ம பார்க்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை என்னிடத்தில் சொல். நிறைய நேரங்களில் நம்ம பாவம் செஞ்சிடுறோம், நிறைய நேரங்களில் தப்பு பண்ணிடுறோம், நிறைய நேரங்களில் மற்றவங்களுக்கு நம்ம விரோதம் பண்ணிடுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட வந்து எல்லா காரியத்தையும் சொல்லிடு, அப்போ நீ நீதிமானாய் விளங்குவா என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஸோ உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய தகப்பன், ஆதி முற்பிதாக்கள் பாவம் செஞ்சாங்க, துரோகம் செஞ்சாங்க, அந்த மாதிரி நீ செய்யாத அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அவங்கெல்லாம் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் வந்து அவருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும், துரோகம் பண்ணக்கூடாது என்பதை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில். ஆச்சரியமான காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம், ஆண்டவர் என்னென்ன மாதிரியான காரியங்களை நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கிறார் என்பதை. ஆமென். நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார்,
நமக்கு நிறைய காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், மகிமையான தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் எவ்வளவு நேரம் எவ்வளவு காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் இல்லையா. இப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம பேசணும், ஆனால் நம்ம தனியாக உட்கார்ந்து இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ்வு ஆண்டவரே, நீ என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், நீ எவ்வளோ பயங்கரமான தெய்வம், நீ எவ்வளோ நல்லவர், உமக்கு நன்றி. இப்படி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி வாக்குத்தத்தை பிடித்து இதை செய்யுங்க ஆண்டவரே என்று கேட்டு இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக 1 hour 2 hours நமக்கு தேவை. ஒவ்வொரு காரியமாக சொல்லி சொல்லி அந்த ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக 2 hours மேலேயே நம்மளுக்கு தேவைப்படும். ஆமாம், இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நோட்டில் எழுதி வச்சு இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு சொந்தமாக்குங்கப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சுதந்திரிக்க கிருபை பாராட்டுவார். அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுவார். அவர் எப்படிப்பட்டவர் என்று தியானிக்கும் பொழுது எவ்வளோ பயங்கரமான தெய்வம், எவ்வளோ பெரிய தெய்வம், என்னுடைய தெய்வமாக இருக்கிறாரே என்று நம்ம நினைக்கும் பொழுது அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவருக்கேற்ற பரிசுத்தராய் வாழ நம்ம அர்ப்பணிப்போம் இல்லையா. ஸோ இன்றைக்கு இந்த மெடிடேஷன் டைம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். ஆமென், கண்டிப்பாக. ஸோ இந்த காரியங்களெல்லாம் வைத்து ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே நன்றி என்று சொல்லி ஆண்டவர் என்னென்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம குறைகளெல்லாம் சொல்லி நம்ம ஜெபித்து நம்ம வந்து இந்த செஷனை முடிக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஏசாயா 43 நம்ம வேதத்தை நம்ம தியானித்தோம். அந்த ஒரு அதிகாரத்தை மாத்திரம் எடுத்து அதில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம தியானித்தோம். அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது 3 பகுதிகளாக நம்ம பிரித்தோம். 1, ஆண்டவருடைய குணநலங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தியானித்தோம். அதற்கடுத்ததாக ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதாவது வாக்குத்தத்தங்களை நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் எதிர்பார்க்கிறபடி ஒரு வாழ்க்கையை நடத்தும் போது தான் நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நம்ம கிளியரா இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஏசாயா 43 அப்பா நிறைய காரியங்களை நாங்கள் தியானிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பரிசுத்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா ஆண்டவரே. நீர் எங்களுக்காக நீ சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதை ஆண்டவரே அனுபவிக்கவும், அதை பிடித்து உரிமை பாராட்டவும் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது ராஜா. வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுங்க அப்பா. யார் யார் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரப்பா, ஆனால் நிறைவேற்றவில்லையே என்று பாரத்தோடு உண்மை நோக்கி கெஞ்சுகிறார்களோ, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க, வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. நீர் எதிர்பார்க்கிறபடி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஒரு நீதிமானாய் வாழணும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர் கத்தாவே. துரோகம் செய்யாத, முறுமுறுக்காத, சலித்து போகாத வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறீரப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. எங்களோடு கூட இணைந்து தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பங்களிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக ராஜா. எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்யுங்க. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். தடைகள் உடைக்கப்படட்டும். ஆசீர்வாதத்திற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். ஒரு புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. வனாந்திரமாக இருந்தாலும் ஒரு வழியை திறங்கப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. ஒருவேளை இவர்கள் தண்ணீர்கள் வெளியாக, அக்னி ஜுவாலை வெளியாக போய்கொண்டிருக்கலாம், சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்கலாம் அப்பா. ஆனாலும் கத்தாவே அந்த
பிரச்சனைகளை மாற்றி போட்டு அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்த போகிற தெய்வமாய் வழி நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். எத்தனை ஆயிரம் மக்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கிறாங்களோ அத்தனை பேர் மேலையும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக. இந்த வசனங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததற்காய் நன்றி. தொடர்ந்து இதே போல பைபிளை மெடிடேட் பண்ணுகிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, அதை பிடித்துக் கொள்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் தியானித்தீங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தியானித்த எல்லாவற்றையும் நீங்கள் எழுதி வைத்திருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எழுதி வைக்கலனாலும் நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த எபிசோட் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து பார்த்து நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அறிக்கை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நம்ம வாழ சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ஜெப குறிப்புகளை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பிரியமானவர்களே, அடுத்த வாரம் நம்ம வேறொரு டாபிக்ல நம்ம வேதத்தை தியானம் பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் இதே போல் ஒரு அதிகாரத்தை எடுத்து, ஒரு சாப்டர் எடுத்து வாசித்து அதில் ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெடிடேஷன் டைம், தனியாக நீங்கள் தேவனோடு உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிற நேரம் ரொம்ப இன்பமாக இருக்கும், ஆசீர்வாதமாகவும் இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம இன்னைக்கு தியானித்த வசனங்களின் படியே உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்தபடி நாளை இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை குறித்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் நம்ம காண்போம். ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 Kings 15. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.